Good morning, everyone. Today, Hindi topic, second, third lesson, Varnamala Swar. Ena namma swar letters padichirukoma padichittella a e nu swar letters a e e u u r e I o au am varaikum swar letters irukku adukku adilo for example namma பார்த்தேனா ஆல்ஃபபெட்ஸில் ஏ ஃபோர் ஆப்பிள் பி ஃபோர் பால் சி ஃபோர் கேட் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல அதோ அதே மாதிரி தான் ஆசே அனார் ஆசே அனார் இதுன்னா அனார் அனார்னா அனார்ன்றதுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ணதுக்காக ஈஸிக்கு வச்சு அனார் அனார்னா பொமிகிரனேட் பொமிகிரனேட்னா மாதுளம்பழம் நெக்ஸ்ட்டு பாரு ஆ ஆசே ஆம் ஆம்னா மேங்கோ மாம்பழம் ஈசே இம்லி இசே இம்லி இ மா லி இம்லி இம்லின்னா டேமரெண்ட் அடுத்து நெக்ஸ்ட் பாரு ஈ சே ஈக் ஈக் ஈ போட்டு க ஈக் ஈக்குன்னா சுகர் கெயின் நெக்ஸ்ட் பார் ஊ ஊ சே உள்ளு ஊ சே உள்ளு உள்ளுன்னா அவுள் அவுள்னா என்ன தெரியும்ல ஆந்த சுகர் கெயின்னா கரும்பு டேமரெண்டுன்னா புளி அடுத்து நெக்ஸ்ட் பாரு ஊ ஊ சே உன் உன்னுன்னா ஊல் ஊல்னா நம்ம ஸ்வெட்டர் தைக்கும்ல அந்த நூல் ஊல் நூல் அடுத்து நெக்ஸ்ட் ரு ரு சே ரிஷி ரிஷின்னா ரிஷினா சேஜ் சேஜ்னா முனிவர் இதாக இருக்கோத்தே முனிவர் அடுத்து பாரு ஏ ஏ சே ஏக் ஏக் ஏக்குன்னா ஒன் 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 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஐ சே ஐனக் ஐனக்குனா ஸ்பெக்டக்கிள்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ்னா கண்ணாடி நெக்ஸ்ட் பாரு ஓ ஓ சே ஓண்ட் ஓ சே ஓண்ட் ஓண்டுன்னா லிப்ஸ் லிப்ஸ்னா ஓதடு அடுத்து நெக்ஸ்ட் ஓக்கு அடுத்து அவ் அவு சே அவுரத் அவுரத்னா உமன் உமன் நெக்ஸ்ட் பாரு அம் அம் சே அங்கூர் அங்கூர்னா கிரேப்ஸ் கிரேப்ஸ்னா திராட்சை புரியுதா இவ்வளோதான் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணி காமிக்கேன் ஆசே அனார் ஆசே ஆம் ஈசே இம்லி ஈசே ஈக் ஊசே உள்ளு ஊசே உன் ரிசே ரிஷி ஏசே ஏக் ஐசே ஐனக் ஓசே ஓண்ட் அவுசே அவுரத் அம்சே அங்கோர் இப்போ ரீட் பண்ணி பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டிலே நல்லா ஒவ்வொரு வேர்டாக நல்லா அழகாக ரீட் பண்ணிவிட்டு எழுதி பார்க்கணும் ஓகேவா அடுத்து அதோட எக்ஸசைஸ் பார்ட் இங்கே கொடுத்துருக்கு பாரு உங்கள் எக்ஸசைஸ் பாட்டை டிக்டேஷன் ஸ்ருத்திலேக்கு வவ்வல்ஸ் ஆ டு ஆயிலிருந்து அஹு வரைக்குள்ள வவ்வல்ஸ் லெட்டர்ஸு அதுக்குள்ள வேர்ட்ஸ் தானே நம்ம இங்கே படித்தோம் ஸோ அது அப்படியே இங்கே எழுத சொல்லியிருக்காங்க என்ன ஆசே அனார் இப்படி எழுதணும்னு நான் எழுதி காமிச்சிருக்கேன் ஆசே ஆம் ஈசே இம்லி ஈசே ஈக் இது என்ன தெரியலன்னா அந்த இந்த வரிசையில் உள்ளது அப்படி எழுதுனா போதும் எடுத்து இங்கிட்ட சே இம்லி ஊசே உள்ளோ ஊசே உன் அப்படி அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சி அண்ட் ரைட் தேக்குகர் லிக்கோ அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் அப்படியே அந்த பக்கமாக எழுதணும் ஈக் ஈக்கன்னு ஊண்ட் ஊண்டன்னு அப்படியே எழுதணும் அடுத்தது ஏடி ஏடின்னு அப்படியே எழுதி வைக்கணும் அடுத்தது டிரான்ஸ்லேட் ஹிந்தி டு இங்கிலீஷ் இந்த கொடுத்துருக்கிற ஹிந்தி வேர்டோட இங்கிலீஷ் மீனிங் ஆம் ஃபஸ்ட்டுங்கிறது ஆம் ஆம்னா என்னது மேங்கோ இங்கே பாரு ஆம் ஆம்னா என்னது மேங்கோ அடுத்து நெக்ஸ்ட்டு இம்லி இம்லின்னா டேமரின் அடுத்தது ஓண்டு ஓம்டுன்னு என்னது லிப்ஸ் ஐனக்குன்னா ஸ்பெக்டக்கிள்ஸ் இப்படி எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் ரிஷி ரிஷின்னு என்னது செயின்ட் இதையும் இப்போ ஒன்றும் இல்லை அதே அந்த வேர்ட்ஸ் இங்கே இருக்கும் அதோட மீனிங் இந்த பக்கம் இருக்கும் அதை பார்த்து மேட்ச் பண்ணிக்கணும் அடுத்தது உபவன் உபவர்னா கார்டன் நெக்ஸ்ட்டு ஈக் ஈக்குன்னா சுகர் கெயின் உள்ளு உள்ளுன்னா அவுள் இப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்து கம்ப்ளீட் த வேர்ட் கொடுத்த ஊடையில் தமிழ் எல்லாம் படிக்கும்ல ஊடல் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதணும்னு சொல்லி படிக்கும்ல நம்ம தமிழ் இங்கிலீஷில் ஸோ அதே மாதிரி ஈ கொடுத்துருக்க டாஷு லீ ஈ ஃபஸ்ட் ஈ வரும் டாஷ் லீ வரும் என்ன வரும் இம் லீ இந்தா கொடுத்துருக்கு வரும் இம் லீ ஈ மா லீ அதே தான் இங்கே கேட்டிருக்கு அப்போ ஈ நம்ம ஊடல் என்ன எழுதுனா மா இம் லீ நெக்ஸ்ட்டு ஊ பா வன் உபவன் தான் அது நான் எழுதினேன் இந்த அங்கே வரும் உபவன் வாங்குகிற லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு நம்ம அந்த வாங்குகிற லெட்டரை எழுதணும் அடுத்தது அவுரத் அவுர்னு மட்டும் கொடுத்துருக்கு தாங்கிறத நம்ம தான் எழுதணும்
இப்படி வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பார்த்தா போதும், இங்கே எல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இந்த இருக்கு வரும் அவுரத், அதோட அவுர் அவுர் மட்டும் கொடுத்துருக்கு, தாங்கிறது மிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் அதை பார்த்து எழுதணும் அவுரத். அடுத்தது ஏக், ஏ மட்டும் கொடுத்துருக்கு கா. ஸோ ஏக் ரொம்ப சிம்பிள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எக்ஸசைஸ் அப்படியே புக்கு பேஜ் நம்பரு 7 அப்படியே இந்த பக்கமாக பார்த்து, சிக்ஸ்த்தில் உள்ளது பார்த்து, சிக்ஸ்த்து பேஜில் உள்ளது அப்படியே பார்த்து நீங்கள் அந்த பக்கமாக ஃபில் பண்ணால் போதும். அதாவது எக்ஸசைஸ் பார்த்து உங்களுக்கு புரியல, ரீட் பண்ண தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஆசே அனார், ஆசே ஆம், ஈசே இம்லி, ஈசே ஈக், ஊசே உள்ளு, ஊசே உன், ரிசே ரிஷி, ஏசே ஏக், ஐசே ஐனக், ஓசே ஓண்ட், அவுசே அவுரத், அம்சே அங்கூர். இப்போ எழுதுறதும் ரொம்ப ஈஸி, ஏன்னா லெட்டர்ஸ் நல்லா தரவாக படிச்சிருக்கிறவங்க டக்குன்னு ஒவ்வொரு லெட்டர்ஸாக எடுத்து வச்சு டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? டவுட் இருந்தேன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணித்தரேன். ஹிந்தி ரொம்ப சிம்பிள், படித்தேன் லெட்டர்ஸ் படித்தனாலே வேர்ட்ஸும் படிச்சுக்கலாம், டக்குன்னு நம்ம ரீட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடுங்க, பேஜ் நம்பர் 7. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.